ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம் டவுன் லைஃப். ஹோம் டவுன் லைஃப்பில் நாம் இன்றைக்கி கருப்பு உளுந்து சேர்த்து முறுக்கு செய்ய போகிறோம். அந்த கருப்பு உளுந்து தோலில் கால்சியமும் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்குங்க. அதை நீக்காமல் ஒரு முறுக்கு செய்வாங்க. அது வந்து டெல்டா பகுதியில் ரொம்ப ஃபேமஸ். அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி வந்து பச்சரிசி, அதை கழுவி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது சுத்தமாக இருக்கிறதுனால இது அப்படியே நான் 200 கிராம் எடுத்துக்கிறேன் இந்த அரிசி மாவு. அதோட நம்மளோட கருப்பு உளுந்து தோல் நீக்காதது, நீங்கள் வந்து முழு உளுந்து கூட எடுத்துக்கலாம். அந்த உளுந்து வந்து 60 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் கருப்பு எள், தேவைக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்து இந்த முறுக்கை செய்யலாம் வாங்க. இந்த கருப்பு உளுந்து இருக்கு இல்லைங்களா, தோல் நீக்காது, இதை வந்து பொன்னிறமாக வறுக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஆல்ரெடி தோல் இருக்கிறதுனால முறுக்குமாவே கருப்பாக தான் இருக்கும். அதனால் சிம்மில் வச்சு அது ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்தெடுத்து மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இந்த பவுடர், அந்த உளுந்து மாவு பவுடரை தான் நாம் சேர்த்து இப்போ முறுக்கு செய்ய போகிறோம். பவுடர் பண்ணியாச்சு, இதை சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். பச்சரிசி மாவு, அதோட ஒரு ஸ்பூன் அந்த பெருங்காயம், உப்பு, எள், கருப்பு உளுந்து மாவு. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய், ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பட்டர் இருந்தாலும் பட்டரும் சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவில் எல்லாமே சேர்கிற அளவுக்கு கையால் வந்து முதல்ல கலந்து எடுத்துக்கணும். தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா மாவை கலக்க முடியாது. கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலகுவாகவும் இருக்கக்கூடாது. டைட்டாக இருந்தால் மாவு பிழியறது கஷ்டமாக இருக்கும். இலகுவாக இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து நல்லா ஷேப்பாக விழாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளோட முறுக்கு மாவு வந்து தயாராகிடுச்சு. இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா கரெக்டாக வரும். இதை வந்து ஒரு அச்சில் கொஞ்சமாக மாவு எடுத்து பிழிஞ்சிக்கலாம். இதை நீங்கள் நேராக எண்ணெயில் பிழியாமல் இந்தமாரி கரண்டியில் வச்சு பிழிஞ்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். பிக்னஸ்க்கு வந்து இதுதான் ரொம்ப கரெக்டான மெத்தட். இதையே ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி பிழியிறப்ப கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருந்ததுன்னா முறுக்கு வந்து நல்ல பெரிய ஷேப்பாக வரும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம வந்து முறுக்கு எடுத்து பொறிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் சிம்மில் குறைக்காமல் இருந்ததுனால செவந்துருச்சு. இந்தமாரி செவர விடாமல் முறுக்கை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க. இதுமாரி நேராகவும் நீங்கள் எண்ணெயில் வந்து முறுக்கு செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு முறுக்காக இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து முறுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட முறுக்கெல்லாம் தயாராகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்கிறதுனால செவந்து இருக்குங்க. ஆனால் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த முறுக்கோட கலரே வந்து லைட்டாக கொஞ்சம் பிளாக்கிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பேட்ச் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நம்மளோட முறுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதோட பபிள்ஸ்லாம் அடங்கினோடனே நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லா வெந்து இந்த கலரில் இருக்கும். இந்த கருப்பு உளுந்த முறுக்கு கலர் இது தான், இந்த கலரில் தான் அந்த முறுக்கு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப மொறுமொறுனும் நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. இது இங்கே டெல்டா பகுதியில் ரொம்பவே ஃபேமஸ். இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி கொடுப்பாங்க இந்த முறுக்கெல்லாம். இந்த முறுக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குடும்பத்தோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட முறுக்கு எல்லாம் தயாராகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.